வந்து அவங்க ரெண்டு பேரோட அவங்களோட ஓன் பிரச்சனையை வந்து பார்த்தோம்னா பொது பிரச்சனையாக இருக்கும். ஸோ ரஷ்யாவுக்கு மட்டும் நம்ம வந்து இதாக இருக்கணும்னு இல்லை, உக்ரைனுக்கும் இருக்கலாம். நரேந்திர மோடி எந்த அளவுக்கு அவர் எக்ஸலண்ட்டாக செயல் பண்ண முடியுமோ அவர் பண்ணுறாரு, நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு கிடைச்ச பிரைம் மினிஸ்டர். ஏன்னா இப்போ ஈழ தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஈழப்படலை செஞ்சாங்க, அதே தாட்டு தான் இந்த உக்ரைனில் நடக்குது. சமாதானமாக இருக்கு சிஸ்டர், அது கண்டிப்பாக ரஷ்யா தான் புரியறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எல்லா நாடுகளும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்குது. இதில் யார் பண்ணது சரி தவறுங்கிறத விட பொதுமக்கள் வந்து அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க, அதனால் போரை நிறுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் பெரிய போரே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அதை கேள்விப்படும் போது என்ன தோணுது, நெக்ஸ்ட் என்ன ஆகும் தோணுது? இல்லை என்ன ஆகுதுன்னா முதல்ல கஷ்டமாக தான் இருந்தது. முதல்ல அவங்க ரெண்டு பேரோட அவங்களோட ஓன் பிரச்சனையை வந்து பார்த்தோன்னா பொது பிரச்சனையாக இருக்கும். உக்ரைன்லேருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து, சன்ஃப்ளவர் சீட்ஸ் தான் நம்ம மிடில் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உக்ரைன் ஸ்டாப் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட மிடில் கிளாஸ் வந்து எல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க. ரஷ்யாவிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுது, அது இருந்ததுனால தான் இந்தியாவை காப்பாற்ற முடியாது. அது மாதிரி நமக்கு ரெண்டுமே லாஸஸ் தான். இது நமக்கு மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே வார்ன்றது வந்து பார்த்தோன்னா லாஸ் தான். இது ரெண்டு பேரும் பேசி ஸ்டாப் பண்ணோம், எனக்குமே வார் வந்து பார்த்தோன்னா சொல்யூஷன் கிடையாது. இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க, பட் ஆனால் அந்த ஃபெயிலியரில் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ மறுபடியுமே போர் தீவிரமாக தான் போயிட்டுருக்கு. தேர்ட் வார் ஆகஸ்ட் வாய்ப்பு எதுவும் இருக்கா? தேர்ட் வேர்ல்டு வார் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு போகிறத பொறுத்து தான் இருக்குது. ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக விட்டு கொடுத்தாகணும். அவங்க ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கலன்னா கண்டிப்பாக தேர்ட். ஏன்னா இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்குன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் அண்டு என்னென்ன எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணிருந்தோம், அந்த எக்யூப்மெண்ட்னால ரஷ்யாவுக்கு எதனா பாதிப்பு வந்துச்சுன்னா வந்து பார்த்தோன்னா அது அந்த நாட்டோட தான், அந்த நாட்டோட பாதிப்பாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அந்த நாட்டு மேலே நாங்கள் வந்து எதனா அட்டாக் பண்ண முடியும்னு மிரட்டியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா அணு அதுக்கு வேறு வந்து பார்த்தோன்னா தயார் பண்ண சொல்லியிருக்காங்க. நாட் அ குட் மூவ், பட் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் இது சால்வ் ஆகும், இல்லைன்னா இது எனக்கு சால்வ் ஆகும். நேற்று நம்மளுடைய இந்தியன் ஒருத்தவங்க வந்து அங்கே அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம பீப்புளும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் அங்கேருந்து அடி வாங்கி கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்கள மீட் எடுக்க நம்ம நாடு ஏதாவது பண்ணுமா? இல்லை, இது கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா எடுத்த பகுதியில் எதுவும் செய்ய முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணியிருந்தாங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கவர்மெண்ட்டை வார்ன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற ரியல் சினாரியை பார்த்து அவங்களாம் புரிஞ்சுட்டு முன்னாடியே கிளம்பியிருக்கணும். பட்டு இது யார் மேலேயுமே தப்பு சொல்ல முடியாது, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான், யாராலையும் டக்கு டிசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா இது எல்லாருக்குமே கஷ்டமான சுச்சுவேஷன் தான். இதை கவர்மெண்ட் மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியும் சொல்ல முடியாது. பட் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும், அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. குளோபல் பாலிடிக்ஸ் நம்மளால் புரிஞ்சுக்கிட்ட விட இதுதான் நிறைய இருக்குது. மற்ற கண்ட்ரிஸ் ஒன்று கொஞ்சம் உதவுனா நினைக்கிறேன், எல்லாருமே போய் பேசினா நல்லாயிருக்கும், சமாதானமாகும் நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக, ஏன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தோன்னா ஒரு 20,000 பேர் இருக்க தான் நியூஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு சாதாரண குவான்டிட்டி கிடையாது, ஒரு 20,000 பேருன்றது ரொம்ப அதிகமாக. இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு 1,500 பேர் 2,000 பேரை தான் வந்து பார்த்தோன்னா வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுலேயே பப்ளிக் நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்க இருக்காங்க. இது ஒன்றும் கொஞ்சம் பெரிய ஆக்ஷனாக எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கங்கான்னு பேர் வச்சுருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா நடுவில் பெரிய போரே போயிட்டுருக்கு, இதை கேள்விப்படும் போது உங்களுக்கு என்ன தோணும்? கேள்விப்படுறப்போ எப்படியா இருந்தாலுமே இது இது வந்து பெரிய பிளாஸ் மாதிரி தான் பிரச்சனை இருக்குது. இருந்துமே இதையும் சரி கட்டுறதுக்கு வேறு ஒரு பிரச்சனை வரும், அப்படி தான் நம்ம ஓடிட்டுருவோம். ஆனால் இதை வந்து நம்மளால் சும்மா அப்படியே ஓகே டேக் ஆன் அப்படின்னு நம்மளால் போக முடியாது. என்ன பண்ணணும்னா, ஒன்று நம்ம இந்தியா வந்து ஒன்று சப்போர்ட் பண்ணணும். ஈவன் ரஷ்யா கிட்ட தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இந்த ஆயில்ஸ் ஆயில்ஸ் வந்து ஆயில் சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த ஆயில் சப்போர்ட் வந்து ஐ மீன் அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை பார்த்துட்ருக்கோம். அண்ட் மோர் ஓவர் அங்கே மேலே இருக்கிறவங்க என்ன ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து அவங்க இது என்னென்னு அவங்களுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணணும். ஸோ ரஷ்யாவுக்கு மட்டும் நம்ம வந்து இதாக இருக்கணும்னு இல்லை, உக்ரைனுக்கும் இருக்கலாம். ஸோ அவங்களை பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து நம்ம சொல்லிடுறோம், ஆனால் என்ன டிஃபிகல்ட்டிஸ் என்ன ஃபேஸஸ் பண்ணாங்கன்னு அது அவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமாதானமாக போகலான்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க, பட் அது ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு பார்க்குறீங்க, சமாதானம் ஆகுமா இல்லைன்னா தேர்ட் வார் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் உக்ரைனுக்கு வந்து அங்கே வேறு ஒரு சப்போர்ட் வர மாதிரி பேச்சு வருது. ஸோ அதனால் ரைட்டு, மேபி சமாதானம் ஆகும், ஆனால் தான் நல்லாயிருக்கும். அடுத்த தேர்ட் வேர்ல்ட் வார்லாம் வந்தால் ஆல்ரெடி கோவிட்லேயே எல்லாம் வந்து முடிஞ்சு போய் தான் இருக்காங்க. தேர்ட் வேர்ல்ட் வார் வந்தால் நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியாது என்னென்னு. ஸோ எல்லா நாடுகளும் சேர்ந்து கொஞ்சம் வந்து அதுக்கு என்னென்ன புஷ்அப் பண்ணால்
சமாதானமாக போனாங்க. நம்மளுடைய பீப்புள்ஸ் எல்லாமே இன்னும் அங்கே உக்ரைன்லேயே இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள ஒரு பிளேஸில் தான் இருக்காங்க. இப்போ அவங்கள நம்ம எப்படி மீட்டு கொண்டு வர்றதுன்னு நினைக்கிறோம்? மீட்டு எப்படி கொண்டு வரலாம்னா, ஒரு டூ டேஸ் ஐ மீன் ஒரு ஃப்ரீக்வெண்ட் டேஸ் இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து விட்டுறோம், அதுக்குள்ளே எங்களோட இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை விட்டுருங்கன்னு இவங்க மேபி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ எப்படி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா வந்து இப்போது ரீசெண்டாக ஒருத்தவங்க இதானாங்கள அந்த இதானாங்க இறந்து போனாங்களே, அந்த மாதிரி நம்ம வந்து உயர்றப்ப தடுக்கலாம். தேவையில்லாமல் அவங்க அங்கே சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் பெரிய போரே போயிட்டுருக்கு. இந்த போர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, எப்படி என்னப்பட்ட மனநிலை? ஆக்சுவலாக இந்த போர் இப்போ தேவையில்லாத ஒன்று தான். அது இருந்தாலும் ரஷ்யாவுடைய அதனுடைய சேஃப்டிக்கு அவங்க பார்த்துருக்காங்க, அவங்க சைடு அது கிடைக்கும். இப்போ அது வேர்ல்டு வாராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இது வந்து நிறைய பேர் உலகத்துக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு மக்களுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேசி பார்த்தாங்க, முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அது ஃபெயிலியரில் போயிடுச்சு. இப்போ இன்னும் போர் தீவிரமாக தான் ஆயிருக்கு, நிறைய உயிர் பலி ஏற்பட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது தேர்ட் வார் தான் போகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஸ்டாப் ஆகிடும் எல்லா நாடும்? இப்போ வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கனாக்கா, புதின் மேலே என்னென்ன அவர் சைடில் என்னென்ன ஸ்டாப் பண்ண முடியுமோ எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆகும் தான் நினைக்கிறேன். போர் பெருசாக தான் அப்படி போச்சுன்னா எல்லா நாடும் பாதிக்கப்படும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது பாதிப்பு. இந்தியா எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? இந்தியாவுக்கும் பாதிப்பு, பெரிய அளவில் பாதிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மாணவர் ஒருத்தர் வந்து அங்கே இறந்துட்டார். இன்னும் நிறைய பேர் 20,000 பேர்கிட்ட இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்கள மீட்டு எடுக்கவும் முடியல, அவங்க அங்கே ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம கவர்மெண்ட்னால ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம பிஎம் வந்துட்டு நரேந்திர மோடி எந்த அளவுக்கு அவர் எக்ஸலண்ட்டாக செயல் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுறாரு. நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு நமக்கு கிடைச்ச பிரைம் மினிஸ்டர் அவ. இல்லை இனிமேல் அவங்களை மீட் எடுக்க நம்ம சைட்லேருந்து எதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பண்ணுவாங்க, அதான் மினிட் அவங்க வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலையும் உக்ரைனும் வந்து அந்த போரில் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரஷ்யா மாநிலம் உக்ரைன் தான் படிக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ உக்ரைனில் இருக்கிற மூலம் ரஷ்யாவில் இருக்காங்க. இப்போ ரெண்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாகுபடலாம் உக்ரைன் நடக்குது. ஸோ உக்ரைன் அரசும் ரஷ்யாவில் போயிட்டு ஒப்பந்தம் போட்டு இந்த போர் இந்த நிப்பாட்டத்துக்கு கோரிக்கை வைக்கணும். ஏன்னா வந்து இந்தியாவில் மாதிரி படிக்கிறாங்க, ரஷ்யா மாதிரி படிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த போர் வந்து ரெண்டு சிறப்பு நம்ம ரஷ்யாவை வந்து பேசி ஒரு தீர்ப்பு கொண்டு வரணும், ஒரு இந்த போர் இப்போது தற்காலிகமாக நிப்பாட்டணுன்றது எங்களோட கோரிக்கை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க, பட் ஆனால் உக்ரைன் வந்து இறங்கி போகிற மாதிரியே இல்லை. உக்ரைனுமே அவங்களுக்கு ஈடாக தான் நின்றுட்டு இருக்காங்க. இது எங்கே கொண்டு போய் முடியும்னு நினைக்கிறீங்க? தேர்ட் வார் வருமா? இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வாருக்கு மெயினாக வந்து உக்ரைனில் வந்து ஆயுதங்களையும் ஈழத்தமிழுடைய துப்பாக்கிகளும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதனால் உக்ரைன் வந்து இந்த போட்டை நிப்பாட்டுற மாதிரி இல்லை. ஸோ ரஷ்யாவிட்லேருந்து நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமரசமாக பேசி இந்த போர் வேண்டாம், மூன்றாம் இது போகக்கூடாதுன்றதான் எங்கள் இந்தியாவோட கோரிக்கை. எங்களுடைய மாணவர்கள் வந்து படித்திருக்காங்க, அவங்க படிச்சுட்டு முன்னர் தான் அவங்க போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உணவு இல்லாமல் ஒரு மெட்ரோ ட்ரெயின் நடுவில் உட்காந்துட்டு எங்கள் இந்தியாவில் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மாணவர்களை காப்பாற்றக்கூடிய கடமை இந்தியர்கள் இருக்குது. அதனால் இந்தியா தலையிட்டு எங்கள் சமரசம் பிடித்து இந்த போர் வந்து தற்காலிகமாக நிப்பாட்ட வேண்டும் என்றதே கோரிக்கை. நேற்று ஒரு மாணவர் நம்ம மாணவர் ஒருத்தர் இறந்துட்டார், அதை கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் 20,000 பேர்கிட்ட அங்கே இருக்காங்களாம். அவங்கள நம்ம நாட்டினால் நம்ம நாட்டு அரசினால ஏதாவது பண்ணி கொண்டு வர முடியுமா? நம்மளுடைய பிரதமர் தான் அது வந்து சரியான தீர்ப்பு கொண்டு வரணும். ஏன்னா நாட்டுடைய பிரதமர் தான் வந்து அந்த உக்ரைனில் போயிட்டு சந்தித்து ஒரு ஆலோசனை கொண்டு வரணும். நம்ம வந்து தாட்டுன்றது இந்த போரில் போய் நம்ம வந்து வெட்டு குத்தோ இல்லை துப்பாய் சுடோ மக்கள் தான் பாதிக்கிறாங்க. ஸோ இங்கே இராணுவம் வந்து ரெண்டு இராணுவம் வந்து ஃபைட் பண்ணி ஒரு இராணுவம் எழுந்துட்டாங்க. ஸோ முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு இராணுவம் வந்திருக்காரு, தமிழ்நாட்டில் இராணுவம் தான் வரும். இந்த இராணுவம் வந்து பயிற்சின்றது வந்து மக்கள் காப்பாற்றக்கூடியதாக இருக்கணும், ரெண்டு இராணுவம் மோதக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஸோ இது கலவர பூமி இல்லை, நம்ம பெரியார் பண்ண மண்ணு. எதுனாலும் பேச்சுவார்த்தையில் பேசி தான் இந்த தீர்வு கொண்டு வர முடியும் தவிர, மூன்றாம் போர் போகிறதுன்றது மனிதர்கள் அவங்க தாங்க மாட்டாங்க. ஏன்னா மாணவர் படிக்கிறாங்க, அவங்க உயிரிழப்பு. இப்போ ஒரு மாணவன் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப நாளாக போராடி ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் போட்டார், அதனாலாம் பார்த்தோம். அதனால இறந்துருக்காங்க. அவங்களுக்கு உணவு முதல்ல கொடுங்க, தண்ணீரை கொடுங்க, தங்கக்கூடிய வசதியை கொடுங்க. இல்லையா இந்தியாவில் அனுப்பிச்சி விட்ருங்க மாணவர்கள். ஏன் உக்ரைன் நாரம் வந்து ஒரு மாணவியை பிடித்து கொண்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு வழி கட்டாயமாக கொண்டு பேரும் நடக்கிறாங்க? ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு எங்களுக்கு கோரிக்கை. ஆனால் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளோட விலையுமே இந்த போர்னால ஏறிட்டு இருக்கு. அந்த அங்கே நடக்கிற போரே விலைவாசினால நம்ம இங்கே பாதிக்கப்பட்டுருக்கோம். இப்போ இதுவே நீடிச்சாலோ இல்லை மூன்றாம் உலக போகிறானாலோ எந்த அளவுக்கு உலகம் அழியக்கூடும்? இது
நம்ம பிரதமர் வந்து இந்தியாவில் கொண்டு போயிட்டு ரஷ்யாவில் போய் ஒப்பந்தப்படணும், அதே மாதிரி உக்ரைன் மேல் நாட்டை கூப்பிட்டு பேசணும், பேசினதா இந்த விலையை குறையும், இராணுவத்துடைய இதுவும் குறையும், அதே மாதிரி இந்த போர் வந்து தற்காலிக நிப்பாட்டப்படும். இந்த ஒப்பந்தம் தான் ஒரே முடிவு, பேச்சுவார்த்தை தான் நடத்தணும். பேச்சுவார்த்தை நடத்தாமல் நானும் பண்ணுறேன் நீயும் பண்ணுறேன்னா அவங்க தாக்குதல் நடத்துவாங்க. ஏன் உக்ரைனில் பார்த்தீங்கன்னா சில ஆயுதங்களே கிடையாது, எங்கேருந்தோ கொண்டு வந்து ஆயுதங்களையும் கொண்டு வந்து தூக்கிட்டாங்க. நீங்கள் போர் செய்யுங்க போர் செய்யுங்க, அது உள்ள உள் சதி யாருன்றது நம்ம தீர்மானம். ஏன்னா இப்போ ஈழத் தமிழர்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இனப்படுகளை செஞ்சாங்க, அதே தாட்டு தான் இந்த உக்ரைனில் நடக்குது. அதனால் நம்ம பிரதமர் இந்தியாவில் கண்டிப்பாக போயிட்டு எப்போ பார்த்தீங்கன்னா விமானத்தில் சுற்றி கொண்டிருக்கிற முதல்வர் நம்ம பிரதமர் இந்த நாட்டுடைய போரில் ஏன் கலந்துக்கல, கலந்து உரையாற்றணும். இந்த மாதிரி வந்து இப்போ சர்க்கார் நிப்பாட்டுங்க, நம்ம மாணவர் படிக்கிறாங்க, ரஷ்யா மாணவர் படிக்கிறாங்க, உக்ரைன் மாணவர் ரஷ்யாவில் இருக்காங்க, ரஷ்யா மாணவர் உக்ரைனில் இருக்காங்க, ஏன் தமிழ்நாட்டில் கூட மாணவிகளும் அங்கே கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களை வந்து மீட்டு முதல்ல அதுக்கப்புறம் உங்கள் போர் நீங்கள் எடுத்தீங்க. ஆனால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் பெரிய போரே போயிட்டுருக்கு, சமாதானம் ஆகக்கூடிய நிலையே தெரியலை. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னு தோணுது? சமாதானமாக இருக்கு சிஸ்டர், அது கண்டிப்பாக ரஷ்யா தான் முடியறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது நார்மலாக இப்போ போயிட்டு இருக்குண்ணா, அது இதுக்கு முன்னாடியிலேருந்து எல்லாமே ஒரு ப்ரீப்ளான் ஒரு இதுவாக தான் போயிட்டு இருக்குது, இது ப்ரிப்பேர் பிளான் போல் தான் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவும் உக்ரைனுக்கும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைன் வந்து அவங்க கொள்கைக்கு அதான் அந்த இதுவில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லலாம் தெரியுமா, அதில் ஜாயின் பண்ணாங்கன்னா முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஏன்னா அவங்க சைடில் இப்போ ரஷ்யா இருக்குதுல்ல, இப்போ உக்ரைன் வந்து அவங்க தனி நாடு தனி கொள்கைன்னு இருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அவங்க அதை டிசைட் பண்ணாங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து மற்ற நாட்டுலேருந்து ஈஸியாக வந்து ப்ராப்ளம் வந்துடும், அவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ணுறாங்க, இந்த வழியில் வந்து அவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரஷ்யா வந்து இவங்களை பிடிச்சிருவாங்க, இவங்க பிடிச்சதா தான் ரஷ்யாவுக்கு வந்து சேஃப்டி. அதனால தான் அந்த நோட்டாவும் இதுவும் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உக்ரைன் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதில் ஸ்டார்டிங்கில் 13 நாடும் இது இருந்தது, இப்போ 30 கிட்ட வந்துச்சு. இப்போ இவங்க போய்ட்டு அதில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவால் ஒன்றுமே பண்ண முடியாது, இவங்க சண்டை போட்டால் அந்த 30 நாடும் வந்தாகணும். அப்போ ரஷ்யா என்ன பண்ணோம், இவங்களை தடுத்தா தான் அவங்களுக்கு வந்து சேஃப்டி. இப்போ இவங்க போய் அவங்க கூட சேர்ந்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ரஷ்யாவுக்கு ஃபுல்லாக டோட்டலாக ப்ராப்ளம் வந்துடும். அதனால தான் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது, இராணுவத்துலேருந்து ஆள்லேருந்து பலத்துலேருந்து எல்லாமே இருக்குது, ஆனால் இவங்ககிட்ட அது எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. ஈஸியாக பிடிச்சிட முடியும்னு நினைக்கிறேன், பிகாஸ் இவங்களுமே டஃப் கொடுக்குறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு தானே, நம்ம ஒருத்தவங்க பெரிய ஆள் ஒருத்தவங்க அவங்க கூட சண்டை போடுறோம், ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம நிலையாக இருந்துடலாம். அதனால கண்டிப்பாக இப்போ ஒரு பெரியாரில் இருக்க அவங்க கூட நான் சண்டை போடுறேன், அவன் என்ன ஜெயிச்சிடான்னு எனக்கு தெரியும். சப்போஸ் அவங்க தோத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பெரியார் என்கிட்ட தான் நான் சரண் அணிகிற மாதிரி ஆகிடும், அந்த ஒரு கான்செப்டில் தான் இவங்க பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ரஷ்யா வந்து இவங்களை வந்து பிடிச்சிருவாங்கன்னு நான் எனக்கு என்னுடைய கருத்து. சமாதானம் ஆவாங்களா? பிகாஸ் ஆல்ரெடி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. சமாதானம் ஆகிறதுக்கு ரஷ்யா ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இவ்வளோ நடந்துருச்சு. சமாதானம் ஆனால் ஸ்டார்டிங்கிட்டே அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கலாம் இல்லைங்க. உக்ரைன் அதுக்கேற்ற மாதிரி சமாதானத்துக்கு ஆகிற ஒரு ஐடியாவும் இல்லை, சமாதானம் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக எப்படி ஆகிட்டு இருப்பாங்க. நீயே நானாக பார்த்துக்கலாம், யார் வந்து வின் பண்ணுறமோ நம்ம அந்த ஒரு கேட்டகரியில் போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 100% ரஷ்யா வந்து பிடிச்சிருவாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. பட் இதனால நம்ம எல்லாருமே அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம் ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா, நம்ம அது அவங்க ரெண்டு பேரால் நம்ம எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக பாதிப்பு அடையுது தான். அது அவங்க தான் வந்து எதனா பேசி எதனா சூஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. இப்போ நம்ம மாணவர்கள் அங்கே இருக்காங்க, ஆல்ரெடி ஒருத்தரை நம்ம இழந்துட்டோம், இப்போ அவங்கள மீட்டெடுக்கிறதுக்காக நம்ம அரசு ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போ இன்னைக்கு போகுது நினைக்கிறேன், ஒரு விமானம் அனுப்புகிறாங்க கரண்ட்டில், அது ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று சொன்னாங்க, அந்த விமானம் போகுது போயிட்டு அதில் வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு இது எடுக்கிறாங்க, அதை இன்னைக்கு போகுது கரண்ட்டில். அந்த ஸ்டெப் நல்ல ஸ்டெப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல ஸ்டெப் தான். இதை வந்து முன்னாடியே பண்ணிருக்கோம் எல்லாமே வந்து என்னென்னா, நம்ம செத்ததுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பேசுகிறதுனா இப்போ நான் செத்துறேன்னா ஒன்றுமே கிடையாது, இதை முன்னாடியே எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாமே ஒரு அரசியல் தானே, நம்ம எதுவுமே ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு மாய பிம்பம் தான், இதான் பண்ணுறாங்க இதான் செய்கிறாங்கன்னு, அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த விஷயம் இப்படி நடக்கலாம், இந்த விஷயம் நம்ம சொல்லலாம், நான் சொல்கிற விஷயம் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. இப்போ நான் சொல்கிற விஷயம் கூட ஒரு லாஜிக்கான விஷயமும் கிடையாது, நான் ஒன்று சொல்கிறேன். அவங்க பண்ணுறது வேறு மாதிரிமா இருக்கலாம், முன்னாடியே இது பிளானாக கூட இருக்கலாம், நம்ம இதுமாதிரி பண்ணோம் இதுமாதிரி. ஏன்னா இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ பண்ணுறது அவசியமே கிடையாது, எல்லாம் ஒரு பிளானோட கூட இருக்கலாம். இது ஒரு வந்து பேச்சுவார்த்தை மூலயமா சுமூகமாக முடியும்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் இந்தியாவெலாம் வந்து பேச்சுவார்த்தை மூலயமா வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு வந்து மோடி சொல்லியிருக்கிறாரு.
எல்லா நாடுகளும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்குது. இதில் யார் பண்ணது சரி தவறுங்கிறத விட பொதுமக்கள் வந்து அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க, அதனால் போரை நிறுத்தணும், அதுதான் நடக்கும் அப்படின்னா. பட் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அது ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிச்சு. பிகாஸ் உக்ரைனும் விட்டு கொடுக்குற நிலமையில இல்லை, ரஷ்யாவும் இல்லை, மறுபடி போர் போயிட்டு தான் இருக்குது. இப்போ எப்படி ட்ராப் பண்ணுவாங்க, யாராவது மற்ற நாடுகள் போகுமா? கண்டிப்பாக ஒருத்தர் இன்னொருத்தர் கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும், அது ரெண்டு பேர் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டு மாணவர்கள் அங்கே இருக்காங்க, ஆல்ரெடி ஒருத்தர் இறந்துட்டார், இன்னும் 20,000 பேர்கிட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம நாடு என்ன ஸ்டெப் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாணவர் மட்டும் இறந்துட்டாரு, மீது எல்லாருமே வந்து நாடு திரும்பி தான் அங்கே அந்த அதோட தலைநகரில் யாருமே இல்லை அப்படின்ற செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் யாருமே இல்லையே, சேஃபாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருக்காங்க. இப்போ அவங்க மீட் எடுக்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? விமானம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, அந்த விமானத்தின் மூலமா வந்து மாணவர்கள் எல்லாருமே வந்து நாடு திரும்பிடுவாங்க. தேர்ட் வார் வருமா? தேர்ட் வார் வரக்கூடாது, வராது, வரக்கூடாது. இப்போ அதனால நம்மளும் பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கோம், அங்கே போர் நடந்தாலுமே ஃபினான்ஷியலாக நம்ம இங்கே பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கோம். இது பார்க்கும்போது எப்படி இருக்கு, ரொம்ப விலைவாசி ஏறிட்டு இருக்கு? அங்கங்கே கொஞ்சம் இருக்கதான் செய்யும், அது கண்டிப்பாக வந்து போர் வந்து சமூகம் முடியும். தேர்ட் வாரா போகுமா இது? அதெல்லாம் போகிறது வாய்ப்பு இல்லை, சமாதானம் ஆயிடுமா? அதுக்குள்ள சமாதானம் ஆயிடுவாங்க ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இப்போ தேர்ட் உலக போர்னா அவங்க யூக்களாக இருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம். நடக்கலாம் இப்போ ரஷ்யா இதுவாகுதுன்னா அமெரிக்காவும் கூட உக்ரைன் கூட சேர்ந்துடுறாங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு 100% இருக்கு. அப்படி வரும்போதே பெரிய பாதிப்பு ஏற்படும். கண்டிப்பாக என்ன, அமெரிக்கா கூட பிரச்சனை வந்தால் அது எல்லாம் இந்தியா ஃபுல்லாகவே பிரச்சனை தான், அது உலகம் ஃபுல்லாகவே பிரச்சனை தான். அழியுமா, உலகம் பாதி அழிஞ்சிருமா? அதெல்லாம் தெரியல சிஸ்டர். வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு வந்து கம்மி தான். இப்போ இருக்கிற எல்லாத்துலையும் அதுமாதிரி நடக்காது. ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோம் கவுத்துன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாமே பிளானோட தானே பண்ணுறாங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி தான். இப்போ இதுவே ஒரு சிலர் பேசிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நார்மல் ஆகிடும். அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் இருக்காங்க, அவங்க பேசிட்டாங்கன்னா இப்போ இவங்க கிட்ட இது பேசி இந்த விஷயம் முடிக்கணும்னு நினச்சா இதை முடிச்சிடலாம். ஓகேண்ணா, தேங்க்யூ, தேங்க்யூ சார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.